Hello everyone, welcome back to our channel. இன்னைக்கு வந்து நம்ம short short seriesல third video தான் பார்க்க போறோங்க. Already first video வந்து கீழடி பார்த்தோம். Second video mensuration-ல area formulas பார்த்தோம். இப்போ பாத்தீங்கன்னா volumes formulas வந்து பார்க்க போறோம் இந்த third videoல. So that அந்த ரெண்டு வீடியோவோட continuation-ல at least இந்த mensuration formulas முடிச்ச மாதிரி இருக்குன்றனால தான் இத வந்து நான் இப்போ போட்டுருக்கேன். ஓகேங்களா? Okay, first எடுத்த உடனே there are around ஒரு 10 figures வந்து இருக்குங்க. அதுளுடைய CSA or LSA ன்னு சொல்லுங்க. Curved surface area or lateral surface area, total surface area and volume. This is the same important minor differences. If you don't correct it, we have an exam hall, there is 100% confusion. That's why in this video, we make it. If you note it, in the video, you memorize it, that would be perfect. Okay, first, cube. Cube வந்து 4a square னு சொல்லுவாங்க curved surface area. இந்த curved surface area க்கு TSA க்கு என்ன டிஃபரன்ஸ்னா just 2 வந்து add பண்ணிக்கோங்க அப்படிங்கற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா for example cubeல வந்து இப்ப சைடு கொடுத்துட்டு diagonal கண்டுபிடிங்க அப்படிங்கற மாதிரி கேட்கலாம். அப்படி கேட்டாங்கன்னா நமக்கு ஃபார்முலா என்னன்னா d = √3a ன்னு கொடுத்திருக்காங்க. இதுவே வந்து நம்ம இதே மாதிரி பாத்துக்கோ d = √2a ன்னு. அது வந்து எதுக்குன்னா ஸ்கொயருக்கு வரும். இது வந்து கியூபுக்கு வரும். 3 = √3a. ஓகேங்களா? அப்புறம் இது 4a2 இது 6a2 பாத்துட்டோம். வால்யூம்னு கேட்டாங்கன்னா சைடு வந்து கியூப் ஆக்கிடணும்ன்ற மாதிரி நான் வெச்சுக்கோங்க. a கியூப்ன்றது தான் வந்து வால்யூம். அதுக்கு அடுத்து எடுத்துக்கிட்டீங்கன்னா கியூபாய்டு. கியூபாய்டுடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வந்து 2 × L + B × H ன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இத கன்ஃபியூஸ் பண்றதுக்கு என்ன பண்ணோம்னா like L + B க்கு L + H ன்ற மாதிரி கன்ஃபியூஸ் ஆகும். 2 * length-ஐயும் breadth-ஐயும் ஆட் பண்ணி 2 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு அது வந்து நம்ம ஹைட்டோட மல்டிப்ளை பண்ணனும்ன்ற மாதிரி அமைச்சுக்கலாம். ஓகேங்களா? கியூபாய்டுனாலே நமக்கு डायरेक्टली क्वेश्चनல வந்து இந்த கியூபாய்டுடைய CSA கண்டுபிடிங்கன்ற மாதிரில கேட்க மாட்டாங்க. நமக்கு எப்படி கொடுப்பாங்கன்னா இந்த ரூம் உடைய curved surface area என்ன, ஒரு ஸ்பீக்கர் உடைய curved surface area என்ன, இல்ல ஸ்பீக்கர் உடைய வால்யூம் என்ன, CPU உடைய வால்யூம் என்னன்ற மாதிரி கேட்பாங்க. அப்படி கேட்டாலும் நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா அது கண்டிப்பா இது கியூபாய்டு அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவே வந்து கியூபாய்டுல diagonal கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா ரொம்ப சிம்பிள் ஃபார்முலா ரூட் போட்டுக்கிட்டு L2 + B2 + H2. இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு ஃபார்முலாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா total surface area. இது just எதுவுமே இல்லை, L × B பண்றீங்க, sum பண்ணிக்கோங்க, B × H பண்ணிக்கோங்க, sum பண்ணிக்கோங்க, × H × L பண்ணிட்டு sum பண்ணிட்டு 2 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா we will get the TSA. ஓகேங்களா? அதுவே வால்யூம்னா இங்க எப்படி மூணு சைடு மூணு எல்லா சைடுமே சேமா இருக்கனால a cube பண்ணோமோ இதுல மூணுமே டிஃபரண்ட் சைடா இருக்கனால L × B × H ன்னு சொல்லிருக்காங்க. That's it for the cuboid. அதுவே கோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். கோன்ல வந்து L வந்து வருங்க. கோன்னால L வரும்ன்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. πRL. ஓகேங்களா? அதுவே வந்து L மட்டும் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு ஆல்ரெடி ஹைட் அண்ட் ரேடியஸ் கொடுத்திருக்காங்கன்னா L2 = H2 + R2 ன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இது இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அதுவே TSA கேட்டாங்கன்னா அந்த πR அப்படியே போட்டுட்டு L ஓட திருப்பி ஒரு R வந்து ஆட் பண்ணிட்டு அந்த πR ஓட மல்டிப்ளை பண்ணனும்ன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் வந்து கோனுடைய TSA. இந்த CSA TSA விட நமக்கு அதிகமா क्वेश्चन கேக்குறதுக்கு chances இருக்குது வந்து வால்யூம் தான். கோன்ல வால்யூம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நமக்கு எல்லாருக்கும் mostly தெரிஞ்சிருக்கும். சிலிண்டருடைய 1/3 தான் வந்து கோன். ஓகேங்களா? அதுவே இப்ப சிலிண்டருடைய curved surface area கேக்குறாங்கன்னா இது πr2h mostly எல்லாருக்குமே தெரியும். இது 2 டைம்ஸ்ன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 2πRh. ஓகேங்களா? இதுல r2 வரும், இதுல வெறும் r தான் வரும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு அப்புறம் TSA கேட்பாங்க. அதே 2πR உடைய நமக்கு அந்த h இருக்குல அந்த ஹைட்டோட திருப்பி ஒரு ரேடியஸை ஆட் பண்ணி அந்த 2πR ஓட மல்டிப்ளை பண்ணனும்ன்ற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அதுவே வந்து இப்ப சிலிண்டர் பாத்துட்டோம். அதுவே ஹாலோ சிலிண்டர், ஹாலோன்ற வேர்ட் வந்தாலே ரெண்டு ரேடியஸ் இருக்குன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்னு அவுட்டர் ரேடியஸ், ஒன்னு இன்னர் ரேடியஸ். இந்த 2πRh ல 2πh போட்டுக்கோங்க, r 2 இருக்கு இல்லையா, சோ r + r அப்படினா அவுட்டர் ரேடியஸ் + இன்னர் ரேடியஸ்ன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து ஹாலோ சிலிண்டர்னா இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 2π அப்படியே போட்டுட்டு இந்த r எக்ஸ்பேண்ட் பண்ணி r + r ன்னு போடுறோம். இந்த h அப்படியே விட்டுருங்க. இந்த r இருக்குல ஸ்மால் r, அது வந்து r - r ன்னு எழுதி இருக்காங்கன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு என்னன்னா நமக்கு ஹாலோ சிலிண்டர் வேல்யூவே தெரியலனா கூட ஃபார்முலாஸே தெரியலனா கூட சிலிண்டருடைய ஃபார்முலாஸை பார்த்தாலே நமக்கு ஹாலோ சிலிண்டர் இப்படி தான் இருக்கும்ன்றது நமக்கு தெரியணும். அந்த அளவுக்கு நம்ம மெமரைஸ் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? 2π இந்த r எக்ஸ்பேண்ட் பண்ணி r + r, இந்த r எக்ஸ்பேண்ட் பண்ணி r - r ன்னு போட்டுருக்காங்க + h அப்படிங்கற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அதுவே வந்து Volume na romba simple. Pi h apde vandru. R endradhu vandu nama expand pannuvom illaya. So r square minus r square endradhu romba romba important. This is hollow cylinder ude formula. Adukaduthu paathitingna sphere. Sphere is nothing but the or three dimensional circle thane. Appo adha nama eppadi sollana 4 pi r square nu solranga. Epiyume CSA mottum dhaan irukku sphere ku TSA kedaiyadhu. This is important namakku and yosikave thevilla. So formula la area abdingra mari ketale CSA da kekranga TSA kedaiyadhu endra mari nama correct ah niyabagam vechukonum. எதுக்கு formula இருக்கு எதுக்கு formula இல்லைன்னு கரெக்ட்டா தெரிஞ்சா மட்டும் தான் நம்ம கரெக்ட்டா அந்த இடத்துல போட முடியும் அது இம்பார்ட்டன்ட் அதுக்கு அப்புறம் வால்யூம் வந்து கேட்டாங்கன்னா நமக்கு நார்மலாவே இதுனா πr கியூப் அப்படினு சொல்லுவோம் இதுக்கு அடுத்து வந்து 4/3 ன்னு சொல்லிருக்காங்க 4/3 ஆஃப் πr கியூப் அதுதான் வந்து ஸ்பியர் உடைய வால்யூம் அதுவே வந்து ஹாலோ ஸ்பியர்னா அதுக்கு CSA கிடையாது TSA கிடையாது வால்யூம் மட்டும் தான் இருக்கு வால்யூம் ஹாலோனால என்ன சொன்னோம் ரெண்டு ரேடியஸ் வரும்னு சொன்னோம் சோ இத ஜஸ்ட் எக்ஸ்பாண்ட் பண்ணோம்னா r கியூப் - r கியூப்னு வந்துரும் ஓகேங்களா அதுவே ஹெமிஸ்பியர் Sphere உடைய பாதி தான் ஹெமி ஹெமினாலே பாதின்னு சொல்லுவோம் சோ 4 pi r square உடைய பாதி தான் வந்து 2 pi r square இதில ஒரு பியூட்டி என்னன்னா ஸ்பியருக்கு TSA கிடையாது ஆனா ஹெமிஸ்பியருக்கு TSA இருக்கு இது 2 னா இது 3 வரும் அப்படிங்கற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுக்கு அடுத்து நமக்கு வால்யூம் வால்யூம் இஸ் nothing but the half of the sphere right ஹெமிஸ்பியர் உடைய பாதி தான் ஸ்பியர் உடைய பாதி தான் sorry 2/3 pi r cube ன்னு சொல்லி போட்டுக்கலாம் அதுவே ஹாலோன் கேட்டாங்கன்னா ஹாலோனாலே ரெண்டு ரேடியஸ் வந்துரும் சோ இது r2 r square இதுல மட்டும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு நம்ம என்ன நினைப்போம் 3 pi போட்டு r2 r square போடணும் நமக்கு மனசுல தோணும் ஆனா அப்படி கிடையாது பை போட்டுட்டு இந்த 3 ஓட r square போட்டு அவுட்டர் ரேடியஸ் உடைய ஸ்கொயர் பண்ணிட்டு பிளஸ் ஒரு r square பண்ணனும் இது இம்பார்ட்டன்ட் இது நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க डायरेक्टली ஃபார்முலாவா கேட்டா கூட ப்ளைண்ட் கெஸ் அடிக்கும்போது கண்டிப்பா தப்பு பண்ணுவாங்க நம்ம அந்த மிஸ்டேக் பண்ண கூடாது ஹாலோ ஹெமிஸ்பியர் உடைய ஃபார்முலாவை நல்லா பாத்துக்கோங்க தென் ஹாலோ ஹெமிஸ்பியர் உடைய வால்யூம் கேட்டிங்கனா அதே இத எக்ஸ்பாண்ட் பண்ணோம்னா r³ - r³ வந்து போட்றலாம் தென் அதுக்கு அடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரஸ்டம் இது ரிலேட்டட் questions கேக்க chances இருக்கு like tumbler அப்படிங்கற மாதிரி கேட்றுவாங்க that is nothing but the frustum frustum னாலே இந்த πrl இருக்கு இல்லீங்களா அதேதான் ஆனா ரெண்டு ரேடியஸ் இருக்கனால pi l போட்டு r plus r போட்டுருக்காங்க அவ்வளவுதான் அதுவே வந்து TSA ல मोस्टली क्वेश्चन கேட்க மாட்டாங்க பட் நான் உங்களுக்கு அதுவும் கொடுத்துடுறேன் CSA வ அப்படியே போட்டுருங்க pi r r plus r அப்படியே போட்டு பிளஸ் பண்ணிட்டு இன்னொரு ஒரு pi r ஸ்கொயரை எக்ஸ்பாண்ட் பண்ணிடுங்க pi r ஸ்கொயர் + pi r ஸ்கொயர் னு போட்டுறலாம் இல்ல pi * r ஸ்கொயர் + r ஸ்கொயர் கூட போட்டுக்கலாம் எப்படினாலும் போடலாம் ஆனா CSA உடைய சம் தான் வருது TSA க்கு அப்படிங்கறதை நம்ம தெரிஞ்சிருக்கணும் இதுல r கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா that is nothing but the root of h square plus r minus r the whole square இங்க r square minus r square போடக்கூடாது r minus r the whole square என்றது இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா அதுக்கு அடுத்து வால்யூம் வந்து ரொம்ப சிம்பிள் தான் இதுவும் கிட்டத்தட்ட 1/3 pi rl அந்த மாதிரி தான் இருக்கும் pi h அப்படியே போட்டு இதுல ரெண்டு ரேடியஸ் இருக்கனால r² r² rr ன்னு போட்டுருக்காங்க இந்த ஃபார்முலா ரிலேட்டடான क्वेश्चंस நிறைய வந்து கேட்பாங்க ஓகேங்களா இது எல்லாமே இல்லாம இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நமக்கு ஒரு பைப் கொடுத்துட்டு அதுல இருந்து தண்ணி வெளிய வருது அப்ப வால்யூம் ஆஃப் வாட்டர் டிஸ்சார்ஜ்டு through the cylindrical pipe அப்படிங்கற மாதிரி क्वेश्चन கேக்கலாம் அப்படி கேட்டாங்கன்னா இந்த பைப் உடைய அந்த மவுத் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ரவுண்டா இருக்கும் ரவுண்ட் இஸ் nothing but the circle சர்க்கிள் உடைய ஏரியா into எவ்ளோ டைம் தண்ணி வருது என்ன ஸ்பீட்ல வருதுன்றதை நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அந்த cylindrical pipe வழியா எவ்ளோ தண்ணி வெளிய வருதுன்றதை நம்ம தெரிஞ்சிக்கலாம் இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு வேல்யூஸ் இதுலயே தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா ஒரு மீட்டர் கியூப் = 1000 லிட்டர்ஸ் னு சொல்லுவாங்க ஒரு லிட்டர் = 1000 சென்டிமீட்டர் கியூப் னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு வேல்யூ confuse ஆகக்கூடாது 1000 மீட்டர் கியூப் 1 லிட்டர்ன்ற மாதிரி कंफ्यूज ஆவீங்க 1000 சென்டிமீட்டர் கியூப் தான் 1 லிட்டர் அதுவே 1000 லிட்டர்னா 1 மீட்டர் கியூப்ன்றது மறக்க கூடாது இது மட்டும் இல்லாம இன்னொரு போனஸ் டிப் என்னன்னா நமக்கு क्वेश्चनல என்ன கேட்டிருப்பாங்கன்னா ஃபென்சிங் அப்படிங்கற மாதிரி கேட்டிருப்பாங்க ஃபென்சிங்னா நிறைய பேர் வந்து லைக் ஏரியாவான்ற மாதிரி कंफ्यूज பண்ணுவாங்க கிடையாது ஃபென்சிங் இஸ் nothing but the perimeter ஃபென்சிங்னா என்ன வேலி போடுறது வேலின்றது அவுட்டர்ல இருக்குறத மட்டும் ஆட் பண்றது அவுட்டர்ல இருக்குறத ஆட் பண்ணோம்னா that is nothing but the perimeter அதுவே வந்து l is nothing but the leveling levelingனா இப்போ ஒரு லான்ல வந்து லெவலிங் பண்றோம் அப்படிங்கற மாதிரி क्वेश्चन கேட்டாங்கன்னா அந்த क्वेश्चनல நம்ம ஏரியா தான் கண்டுபிடிக்கணும்ன்றதை கரெக்ட்டா தெரிஞ்சுக்கோங்க ஏனா இந்த இடத்துல நம்ம பெரிமீட்டர்ன்ற மாதிரி कंफ्यूज பண்ணுவோம் இப்போ ஒரு பர்టిక్యులர் ஏரியா இருக்குனா லெவலிங் பண்றாங்கன்னா எல்லாத்தையுமே தான் கவர் பண்ண போறாங்க சோ அதுக்கு ஏரியா இப்போ ஃபென்சிங் போடுறாங்கன்னா அதோட அவுட்டர் மட்டும் தான் கவர் பண்ண போறாங்க சோ அதுக்கு வந்து பெரிமீட்டர் அப்படிங்கறதை ஞாபகம் வச்சுக்கோங்க தட்ஸ் இட் ரொம்ப சிம்பிள்ங்க இப்பவே நீங்க மெமரைஸ் பண்ணிட்டு முடிஞ்சா பார்க்காமயே உங்க நோட்ல எழுதி பாருங்க ரொம்ப ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் கடைசி டைம்ல டென்ஷன் வேணாம் இப்பவே நம்ம பெர்ஃபெக்ட்டா மெமரைஸ் பண்ணிக்கணும் That's it for today. I hope in the video vandu useful ah irundhukom nenikren. Indha video unga marakama unga friends kuda share pannunga. Indha channel ku subscribe pannunga. Indha video ku or like kudunga. Edha doubt irundha keela comment la solunga. Thank you all.